ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் சீப்பு இருக்கும், நிறைய விதவிதமாக சீப்பு வச்சுருப்போம். ஆனால் அந்த சீப்பு எப்படி இருக்கும், அழுக்காக இருக்குமா க்ளீனாக இருக்குமா? அழுக்காக இருந்தால் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. நான் ஒரு ஈஸியான மெத்தட் வச்சுருக்கேன், அது மூலமாக ரொம்ப ஈஸியாக ப்ரெஷ் கூட தேவையில்லாமல் உங்கள் சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இவ்வளோ அழுக்காக சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தலையில் முடி உதிரும், டேண்ட்ரஃப் வரும். இவ்வளோ அழுக்கான சீப்பு யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் இருக்கவங்க தனியாக சீப்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் நல்லா சூடான ஹாட் வாட்டர், சூடான கொஞ்சம் மிதமான சூடு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹாட் வாட்டரும் இந்த பேக்கிங் சோடா மட்டும் போதும், அதில் நம்மளோட நம்ம வச்சுருக்க எல்லா சீப்பையும் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தனியாக தண்ணி சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மள்கிட்ட இட்லி இடியாப்பெல்லாம் அவிக்கும்போது கீழே அடியில் வரும்ல ஹாட் வாட்டர், அந்த ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் எப்படியும் இட்லி அவிப்போம், அப்போ வீக்லி ஒன்ஸ் சீப்பையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுக்குன்னு தனியாக தண்ணி சூடு வைக்கணும்னா நம்ம அதுக்காக மாச்சல் பட்டு சில நேரம் பண்ணாமல் போயிடுவோம். சீப்பு வந்து க்ளீனாக தான் யூஸ் பண்ணணும். சில பேர் நம்ம எப்பவும் தனித்தனியாக சீப்பு புதுசாக வாங்க மாட்டோம். சீப்பு புது சீப்பு சில நேரம் கடிக்கும், செட் ஆகாது. செட்டான சீப்பை யாரும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம். அதனால் அந்த சீப்பை நல்லா க்ளீனாக பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் ப்ரெஷ் மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நான் ஹாட் வாட்டர் ஊற்றுனா உடனேவே பார்த்திங்கனாலே இவ்வளோ அழுக்கு வெளியே வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா மொத்த அழுக்கும் பாயிரும். பார்க்க சீப்பு வந்து அழுக்கு இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அதில் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். அதனால் சீப்பை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். இது 10 மினிட்ஸ் கழித்து பார்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி சூடு குறைஞ்ச உடனே நம்ம அப்படியே சீப்பை அதிலேயே லைட்டாக கையிலால் தடவி எடுத்துக்கலாம், அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ப்ரெஷ் எதுவுமே தேவையில்லை. உங்களோட முடி உதிர்வு இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சீப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே ட்ரை பண்ணிவிட்டு கீழே எப்படி ஒர்க் ஆச்சுதுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் நிறைய இயர்ஸாகவே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பாருங்கள், எல்லாமே புது சீப்பு மாதிரி பளிச்சுன்னு மாறிட்டு இருந்த அழுக்குலாம் போயிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதுதான் க்ளீனான சீப்பு, புதுசு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.